13 தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூன் 13 தேதியில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக கட்சிக்குள் நிலவக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற 13 தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, என்னென்ன விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளது? அபினயா, வரும் 13 தேதி காலை 10:30 மணிக்கு அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற உள்ளது. அதிமுகவிற்கு அமைப்பு ரீதியாக உள்ள 75 மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதே போல ஆகஸ்ட் மாதம் 20 தேதி மதுரையில் மாநில அளவிலான ஒரு மாநாட்டை அதிமுக நடத்த திட்டமிட்டுள்ளது. அது குறித்தும் அதே போல உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது குறித்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி அதற்கான படிவங்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 20 தேதிக்குள் இந்த உறுப்பினர் சேர்க்கையை 2 கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்கிற இலக்கோடு அந்த பயணம் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இவற்றெல்லாம் குறித்து அந்த 13 தேதி நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இன்னும் மக்களவைத் தேர்தலுக்கு சரியாக 11 மாதங்களே உள்ள நிலையில கூட்டணி வியூகம், தேர்தல் வியூகம், ஒவ்வொரு பகுதியில அங்க கட்சியை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கிறாங்க. மிக முக்கியமாக மாநில மாநாடு ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக நடத்துகிறது. குறிப்பாக திருச்சியில ஒரு மாநில மாநாடு அப்போதைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்றது ஒரு மிக முக்கியமான மாநாடாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மதுரையில் மாநில மாநாடை வந்து நடத்த இருக்கிறாங்க. 50வது ஆண்டுக்கு பிறகு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, எனவே அதை வெகு விமர்சையாக நடத்த வேண்டும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இவற்றையெல்லாம் குறித்து 13 தேதி காலை 10:30 மணிக்கு அக்கட்சியின் தலைமை அலுவலகமான MGR மாளிகை நடைபெறக்கூடிய அந்த இடத்துல கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அபிநயா, ஜூன் 13 தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும், OPS தொடர்ந்த அந்த மேல்முறையீட்டு வழக்கு சார்ந்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த நிலையிலும் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது.